மக்களவருக்கு வணக்கம். செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வரலாற்றிலேயே முதல் முறையாக, தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கும் போதே விசாரணைக்காக கைது செய்யப்படுகிறார். இதுதான் முதல் முறை. இப்ப இந்த விவகாரத்தை நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அஞ்சு விஷயங்கள் இருக்காது. என்ன அப்படின்னா, முதலாவது என்ன அப்படின்னா, இது எல்லாமே பழைய வழக்கு, பழைய வழக்கு, அரசியல் காரணத்தினாக புனையப்பட்டது, அது இதுன்னு ஓடுது. எனக்கு தெரிஞ்சு வர தகவலின்படி மணி லாண்டரிங், அதாவது கருப்பு படத்தை வெளியே மாட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அது சம்பந்தமா ஏதோ ஒரு முக்கியமான தகவல் இங்கே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கிடைச்சிருக்கு. அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய விசாரணை, அதற்கு முன்னாடி நடந்த ரைடு, அதில் கிடைச்ச தகவல்கள், இதன் அடிப்படையில் அடுத்த 10 நாளுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. எனவே முந்தைய வழக்குகளை காரணம் சொல்லலாம், ஆனால் சமீபத்தில் நடந்த ரைடு, அந்த ரயில் நடந்த தகவல்கள், அதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் கடந்த 4 நாட்களாக மேற்கொண்ட ரைடு, இதன் அடிப்படையில் தான் இங்க மணி லாண்டரிங் கேஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். இதன் அடிப்படையும் செய்தி நிறுவனம் கொடுக்கக்கூடிய சில சோர்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அமலாக்கத்துறை இந்த மணி லாண்டரிங் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. இதுதான் முதலாவது. எனவே திமுக அந்த அரசியல் காரணத்தினால் பழி வாங்க முயற்சி பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, அதெல்லாம் போய் இவர் தலைமை குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்தாரு, ஏதோ பெரிய லெவலில் மாட்டியிருக்காரு, அதுக்காக பிடிச்சி உள்ளே போட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 நாள் கஸ்டடி வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் காவல் எடுக்கிறது, ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் இவர் சிறை செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்ததும் முதல் புகைப்படம், நான் பார்த்த முதல் புகைப்படம் இதுதான், செந்தில் பாலாஜி அவர்கள் தலைகளாக கிடக்கிறார். என்ன வவ்வால் மாதிரி கிடக்கிறார் நினைச்சேன். டாஸ்ல பார்த்தா அவர் கார் கூட தொங்கி இருக்காரு. ஏன் கார் கூட தொங்கி இருக்காரு? எப்பயும் நம்ம டாஸ்மாக் கடையில வாங்கி சரக்கு அடிச்சாதான் தொங்குவாங்க மக்கள். தமிழக மக்களையே இப்படி குப்புற படுக்க போட்டு அசிங்கப்படுத்துறானுங்க இந்த திமுகவும் திமுகவை சார்ந்த மதுபான ஆலை அதிபர்களும். ஆனா இவருக்கு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமைச்சரே தலைகளா தொங்குவார் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த விஷயத்துக்கு போறதுன்னு சொல்றீங்க, சில பேர் தெரியாம தவறு செய்வாங்க, அப்ப திருத்திப்பாங்க. ஆனா சில பேருக்கு தப்புன்னு தெரியவே தெரியாது, உரைக்கே உரைக்காது. எவ்வளவு பேர் செத்தா என்ன, எவ்வளவு குடும்பம் நாசமா போனா என்ன, நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு சில பேர் பிறவிலேயே மண்டக்குள்ள கோளாறோடய சில பேர் வரது உண்டு. அவங்களுக்கு இது தப்புனே உணர்றதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் அரசியல்வாதிக்கு வந்து அப்படி இருக்கும். தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே ஈவு இறக்கம் இல்லாம ஒரு அமைச்சர் கொள்ளையடிக்க முடியும்னா, அது எனக்கு தெரிஞ்சு சத்தியமா சொல்றேன், எனக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன், அது செந்தில் பாலாஜியாக இருக்க முடியும். எனவே இந்த மாதிரி அமைச்சர்லாம் கைது செய்யும் போது கதற மாதிரி வீடியோ வருது இல்லையா, அந்த மாதிரி வந்தது யாராவது நீங்க எமோஷனல் ஆகி என்னப்பா கைது பண்றீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஆளு நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி நீங்க நாடகம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்குதான் ரெண்டாவது விஷயம் சொல்றேன். இப்ப நான் சொல்லல, நீதிமன்றம் என்ன சொல்லுது, 10 நாள் காவலுக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிட்டாங்க. அப்ப சீரியஸா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நீதிமன்றம் அதை கவனத்தில் எடுத்து கண்டிப்பாக படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட சிகிச்சை இருக்கே அதை மேற்கொண்டு பாருங்கன் இருப்பாங்க. ஆனால் நீதிமன்றம் நேரடியாக வந்து பார்த்துட்டு என்ன சொல்லிச்சு, 10 நாள் கஸ்டடிக்கு ஓடி போயிருட்டாங்க. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்க முடியுது, இங்கே நடந்தது ஒட்டு மொத்தமாக ட்ராமா. இந்த ட்ராமான்றதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க சொல்கிறீங்களே, அது என்ன அப்படின்னா, காலையில் எடுத்ததுமே எல்லா செய்தி நிறுவனமே இந்த வீடியோ வந்திருக்கும். அதாவது இந்த போல எடுத்திருப்பாங்க, தலையை பிடிச்சி அழுவார், கண்ணை மூடுவார், அதுக்கப்புறம் நெஞ்சில கை வச்சிருப்பார், நீ பாத்துருப்பீங்க. அப்படியே தர 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 உள்ள இருந்து உருகி இருப்பாங்க, அவர் ஆண் கத்த அப்படின்ற ஒரு சீன் கிரியேட் ஆயிருக்கும். ஆனா இது முதல் வீடியோ கிடையாது, இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அது என்ன அப்படின்னா, அது இதுதான் இந்த வீடியோ பாருங்க, இது இந்த பக்கத்து அவர் உள்ள இருந்து எடுக்கிறாங்களே அதுக்கு முந்தைய வீடியோ. இந்த வீடியோ கவனிச்சீங்கன்னா அந்த காலத்துல அவர் படுத்திருப்பாரு, அவரை தட்டுவாங்கள தட்டுற அந்த அதிகாரியை மிதிப்பார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மிதிப்பாரு, காலை கொண்டு உதைப்பார், காலை உதறது கிடையாது, வந்த அதிகாரியை மிதிப்பார். அதுக்கப்புறம் அந்த கதவை அடைச்சதுமே அந்த மிதிக்கிறத நிறுத்துவார். அவர் சரியா ஒத்துழைப்பு கொடுத்தனால இந்த பக்கத்து பிடிச்சி வச்சுக்க மிதிப்பாரு, அங்கிட்டு பிடிச்சி உருகி வெளியே எடுத்துட்டாங்க. இதுதான் அடைச்சு. அப்படி எடுக்கும் போது கேமரால வந்தாங்க இல்லையா, உடனே என்ன பண்றாப்புல, ஓன்னு கத்தி அழுகிறாப்புல. இந்த இடத்துல உடனே நம்ம சேகர் பாபுல ஆரம்பிச்சு எல்லாருமே, அவருக்கு ஏதோ காது வீங்கிருச்சு, கண்ணு வீங்கிருச்சு, எல்லா அமைச்சரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை, அவருக்கு இருதயத்துல கோளாறு இல்லாட்டி இருதய நோய் இல்லாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்க சிகிச்சைகள் மேற்கொள்றோம்னு அந்த அரசு மருத்துவமனையில் கூட மருத்துவர்களையும் பேச வச்சாங்க. இந்த கும்பல், இந்த கும்பல் கை வைக்காத இடமே கிடையாது. எனவே அரசு மருத்துவமனைகள் பெரிய ஆச்சரியம்லாம் படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட முக்கியமாக இந்த அடைப்புகள் சம்பந்தப்பட்ட சர்ஜரி பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவர் இருப்பாங்களே அவங்கள்ட்ட நம்ம கேட்டப்ப இந்த வலி எப்படி வரும், அந்த வலிகள் இதயத்தில் அந்த மாதிரி வலிகள் இருக்கு இல்லையா, அந்த அடைப்பினால் ஏற்படக்கூடிய வலிகள் அது எப்படி வரும், இல்லாட்டி ஹார்ட் அட்டாக்னா எப்படி வரும், இந்த மாதிரி நேரங்களில் அந்த குறிப்பிட்ட நோயாளி எப்படி நடந்துப்பார் அப்படின்னு கேட்டால், எந்த நோயாளியும் காலத்தீட்டு எத்துறது கிடையாது. அவங்க ரொம்ப எளிமையாக சொன்னதை நான் புகைப்படம் போட்டு காங்கிறேன். அது என்ன அப்படின்னா, சில பேத்துக்கு ஷோல்டர் வந்து கை வரைக்கும் வலிக்கும், சில பேருக்கு இதயத்துக்கு கீழே வலிக்கும், சில பேர் ஒட்டு மொத்தமாக இதயமே வலிக்கிற மாதிரி இருக்கும், சில பேத்துக்கு தோல்பட்டு இருக்கல அதுக்கு பின்னாடி வலிக்கும், முதுகு புறம் வலிக்கும்.
ஆனால் இவருக்கு தான் கண்ணில் வலிக்குது. அப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயாளுமே ரெண்டு கையும் வச்சுருவாங்க, ஏன்னா அவனுடைய வலி தாங்க முடியாது, ஆனால் ரெண்டு கையும் அங்கே வச்சுருவாங்க. ஆனால் இவர் தான் சொகுசாக ஒரு கை மெதுவாகி வச்சுட்டு முகத்தை பரிசீலனை படுத்துக்கிறாப்ல, முகத்தை எடுத்துட்டு ஆண் கத்துறாப்ல. ஆகவே இந்த ஒட்டுமொத்த வீடியோவும் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட துறையில் வல்லுநர்கள் கூட மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மேக்ஸிமம் நடிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு அப்படின்னு இன்னைக்கு காலையிலேயே நிறைய மருத்துவர்கள் கணிச்சுட்டாங்க. அதான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி அது மூணாவது விஷயத்துக்கு வருவோம். அது என்ன அப்படின்னா, போன முறை இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தாங்க இல்லையா, அப்ப அவங்கள உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு யாரும் இந்த செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் கரூர்ல அந்த அதிகாரிகள உள்ள போறாம தடுத்து நிறுத்தாங்க. நீ யாரு, இந்த ஐடி கார்டு எடு, அதை எடு, இவங்கெல்லாம் புத்திசாலிகளாம், அந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்த முடியலாம். அதிகாரியை தடுத்து நிறுத்த உனக்கே இவ்வளவு யோசிக்கனா, இந்த மாதிரி பல கேஸை பார்த்தா அந்த அதிகாரி எவ்வளவு யோசிப்பான். இப்ப ஏன் ஒரு கும்மா குத்து குத்து தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா, கதற கதற அப்படின்னா, அதுக்கு நீ நேற்று செஞ்ச மாதிரி அதுதான், நேற்று நீங்க ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுத்து அந்த அதிகாரிகளை சீண்டா வந்து வச்சுக்கவே இவ்வளவு தூரம் போயிருக்காரு. சரசரனு உருவிட்டு போறாங்க பாருங்க, அதுக்கு காரணமே நேத்து நீ பண்ணது, நேத்து அந்த அதிகாரி எவ்வளவு சேட்டை பண்ண, இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டுறானுங்க. எப்படி கிளம்பு கிளம்பு அந்து போச்சு, இது இது காலா கில்லா, ஒரு புடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது. யாரு, செந்தில் பாலாஜியோட கரூர் பகுதியிலிருந்து ஒரு புடி மண்ணை கூட எந்த அதிகாரியும் எடுத்துட்டு போக முடியாது. அதிகாரிகள் திரும்ப போயிட்டாங்க இல்லையா, அதுக்கு ஊர் ஊரா போஸ்ட் அடிச்சு ஒட்டானுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த அதிகாரிகளுக்கு கோபத்தை கிளப்பி விட்டுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன், மணல் திருடுறவன், கம்பி திருடுறவன், அவருக்கு வேணா செந்தில் பாலாஜி கில்லா பில்லாவா தெரியலாம், ஆனா என்போர்ஸ்மெண்ட் ஆயிட்டு அப்படி தெரியாது. எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் அடிக்கக்கூடிய இல்ல வாங்கின காசுக்கு மேல கூவுற நபர்களுக்கு சொல்றேன், தயவுசெய்து இந்த மாதிரி போஸ்ட் அடிக்காது. ஏன்னா இந்தியான்ற இவ்வளவு பெரிய தேசத்தை ஆள்றதுனா சும்மா கிடையாது. உனக்கு சும்மா ஒரு நாலேஜுக்காக சொல்றேன், சின்னதா. அது என்ன அப்படின்னா, நீ NTR1 கேள்விப்பட்டிருக்க, இன்கம் டேக்ஸ் கேள்விப்பட்டிருப்ப, அதாவது வருமான வரித்துறை சம்பந்தமாவோ இல்லாட்டி இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமா நீ கேள்விப்பட்டிருக்க. இந்த NTR தெரியுமா, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதுக்குள்ள NICRT தெரியுமா, இந்த கிரிப்டாலஜி, கிரிப்டாலஜி சம்பந்தமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஏஜென்சி. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா, உனக்கு தெரிஞ்சதுலாம் கருணாநிதி, கருணாநிதி அவருடைய மனைவி வகையறாக்கள், அவ்வளவுதானே, நீயே ஒரு அடிமை. இதெல்லாம் தெரியாதனால நீ ஆட்டை போட்டு கில்லா பல்லா செய்யற. இதையே நான் சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் வெளியே வரதே கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த தகவலும் அவங்களுக்கு தெரியும். இங்கே சின்ன சின்ன நகர்வுகள் கூட ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு என்ன தவறுகள் நோக்கி நகருது, யார் தேசத்துக்கு ஆபத்தானவங்க, இங்கே யார் எல்லாம் ஊழல் நோக்கி நகர்றாங்க, எல்லா விதமான ரெக்கார்டும் கையில் உண்டு. இங்கேருந்து சிபிஐக்கு வழக்கு போது வச்சுக்கோங்க, சிபிஐயில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட குற்றம் அதை மட்டுமே விசாரிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு இந்த வழக்கு போகும்னா, அதுலேயும் சீரியஸாக பெரிய பெரிய ஆதாரங்கள் கிடச்சினா அந்த ஆதாரங்களை தூக்கி அப்படியே ஈடிட்டு கொடுத்துருவாங்க. எனவே ஈடியிலேருந்து ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோமே, இவ்வளோ அமைப்புகளை தாண்டிதான் ஒரு ஆள் வரா உள்ள. எனவே ஈடி உள்ள வராங்கன்னா அவங்க அண்ணே கரூரில் கிடையாது, எந்த காட்டுக்குள்ள தான் பிடிச்சி போயிடுவாங்க. எனவே நீ போஸ்ட் அடிச்சு சும்மா அந்த அதிகாரிகளை உசி பேத்தி விட்டுருக்க, உங்க அண்ணனை பிடிச்சி போயிட்டாங்க. எனவே கில்லா பல்லாலாம் இன்னும் அடிக்காது. நீ ஏன்னா இன்னொரு வேலை பார்க்கலாம். அது என்ன, இந்த இது காலா கில்லா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் படத்தெல்லாம் போடாது, அதுக்கு மேலே இவரோட படத்தை போடு. எப்படி செந்தில் பாலாஜி மாதிரி இருக்காரா, கில்லா இல்லை, இவர் பேர் குல்லா. குல்லான்னு 1972 கன்னடத்தில் ஒரு படம் வச்சு அந்த படத்தோட கதாநாயகன் அவர மாதிரி ப்ராப்ளம் செந்தில் பாலாஜி. இது குல்லா ஏரியா, ஏன் எல்லாருக்கும் குல்லா போடுறது செந்தில் பாலாஜி தானே, கரெக்டா பொருத்தமா இருக்கும், பாருங்க முகம் கூட பொருத்தமா இருக்கா. இதுல நான்காவது விஷயம் அது என்ன அப்படின்னா, காலையிலிருந்து பாக்குறேன், இந்த கமலஹாசன் இருக்காருல, அவரோ இல்ல சிவாஜியோ தோத்து போயிடுவாங்க, அவங்க போடாத வேஷம் கூட நம்ம செந்தில் பாலாஜி போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் போட்ட டிராமா கிடையாது. அதையும் தாண்டி இங்க வேக வேகமா யார் வந்து பார்த்தானா, முதல்வர் அவர்கள். அவரோட தனிப்பட்ட எல்லா வேலையும் விட்டுட்டு முதல்வர்கள் நேரடியாக வந்து அமைச்சரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட மகன் நைட்டே கிளம்பி வந்துட்டாப்ல, யார், உதயநிதி. அதுக்கப்புறம் மருமை இப்போ கிளம்பி வந்திருக்காப்ல. இந்த மூணு பேர் தான் இந்த மாநிலத்தை மறைமுகமாக ஆள்றது. MK ஸ்டாலின் கூட ஆள்றான்னு சொல்ல முடியாது, அவர் 2 மணி நேரம் புகைப்படம் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வராரு. இந்த உதயநிதியும் அதுக்கப்புறம் ஸ்டாலினோட மருமகன் சபரீசன் அவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்சியை நடத்துகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடியாராங்க, பதட்டப்படுறாங்க. அப்போ பதட்டப்படும் போது இந்த அமைச்சருடைய முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் கவனிக்கணும்னா, சுமார் 30,000 கோடிக்கு மேலே கடந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த குடும்பம் அடிச்சு பெரிய கொள்ளையை சேர்த்து வச்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை, இந்த குற்றச்சாட்டை அதிமுக முன்வைக்குது, எதிர்கட்சிகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இது சாத்தியம்னா 100% சாத்தியம். ஏன்னு கேளுங்க, ஏன்னா இவர் சார்ந்த துறை இருக்கு பாருங்க, இவர் சார்ந்த துறை இருக்குல்ல, எது, இந்த டாஸ்மாக். இந்த டாஸ்மாக்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு மாசம் மாசம் 1,000 to 2,000 கோடி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி போயிருந்தாலும் இவங்களுக்கு கருப்பு பணமா எனக்கு தெரிஞ்சு 20-25,000 கோடி குமிஞ்சிருக்கும். இந்த கருப்பு பணங்கள் எப்படி சேருதுன்னு, இந்த டாஸ்மாக் கடைகளில் என்ன மாதிரியான சரக்கு விற்கப்படுது, அதுக்கு போலி சரக்குகள் செய்யறதுக்கு என்ன மாதிரி நிறுவனங்கள் இயங்குகிறது, அதை இந்த அரசாங்கம் எப்படி ஒத்துழைக்குது அப்படின்ற எல்லா தகவலும் டேட்டாவும் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம். இதை தவிர எல்லா இடங்களையும் டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இல்லாட்டி பிற வேலைகள் ஆகட்டும், வாங்கக்கூடிய எல்லா லஞ்சமும் இவங்களுக்கு தான் போகுது. அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய 100 கோடிக்கு மேலே, 50 கோடிக்கு மேலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே
எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 3 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க வந்து கடை வாங்கிட்டாங்க. அப்படி எல்லா ப்ராஜெக்ட்லையும் 15%-20% கமிஷனால இவங்களுக்கு போயிருக்கும். எனவே 30,000 கோடின்றது கம்மி, 30,000 கோடிக்கு மேலே இருக்கிற வாய்ப்பு தான் உண்டு. இது எல்லா காசுமே யார் வழியாக பெரும்பாலும் போகுதுன்னா குறிப்பிட்ட செந்தில் பாலாஜி வழியாக தான் இந்த ஒட்டுமொத்த காசும் நகருது, போகுது, வருது. எனவே இவர் மணி லாண்டரிங்ல சிக்கிறது இல்லையா, இது ஒன்றும் புதுசோன்னு கிடையாது. ஆனால் அப்படி சிக்கினா இந்த ஒட்டுமொத்த கும்பலும் மாட்டுன்ற ஒரே காரணத்தினால தான் அடிச்சு பிடிச்சி ஓடியாராங்க. ஒரு உதயநிதி படம் இருக்குல்ல, இந்த மீராவா பார்த்தாவான்னு கேட்பார்ல சந்தானத்தில், அந்த படத்தில் இவர் கனவு கண்டு எந்திருப்பாப்ல உதயநி, அந்த டைலாக் தான் இப்போ சொல்ல தோணுது. அது என்ன அப்படின்னா, டே பார்த்தா நீ இன்னும் உயிரோடு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த சீன். பதிவோட இறுதியாக 5வது விஷயங்க, அது என்ன அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதாவது திமுகவே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தாத்தா காலத்து திமுக நீங்கள் வரைக்கும் பார்த்ததில்லை, எங்கள் தாத்தா காலத்து திமுக இது வரைக்கும் பார்த்ததில்லை. என்ன சொல்ல வரானா, நாங்கள் பெரிய ரவுடிகள். ஆனால் உண்மை என்னன்னா, எங்கள் தாத்தா காலத்து திமுக எப்படி இருந்துச்சுன்னா, 2001 பாருங்க ஜூன், இதே ஜூனில் தான், இப்போ ஜூன் தானே, 2001 ஜூனில் இவங்க தாத்தா காலத்து திமுக இருக்கு பாருங்க, அப்போ கருணாநிதியை போலீஸ் புடிச்சு போனாங்க, அவர் போய் பாத்ரூம் ஒழிஞ்சு உட்காந்துட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டு போனார். அதே திமுக எந்த லட்சணமும் மாறாம அந்த கருணாநிதிக்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லாம செந்தில் பாலாஜி வந்திருக்காரு. அவர் ஐயோயும் கட்சி போனாரு, இவர் நெஞ்ச பிடிச்சு கத்துறாரு. இறுதியாக அந்த ஓமந்துரார மருத்துவமனை ஒரு லெட்டர் ஒரு ரிலீஸ் ஆச்சுங்க. அது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர் உடல் இல்லையா, அதை தீவிரமா கண்காணிப்பு வச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில கால மருத்துவர் சொல்லும் போது, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த இசிஜி பாருங்க, அது இயல்பாக இல்லை. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடே இயல்பா இல்லை, அது உனக்கு புரியல. இந்த செந்தில் பாலாஜி பதவி ஏற்றதும் கண்ணா பின்னாலும் இந்த போலி மதுபானங்கள் எல்லா பக்கமும் புழங்க ஆரம்பிச்சு. அதற்கு காரணம், இந்த செந்தில் பாலாஜியும் இந்த திமுக தலைமை குடும்பம் இங்கே சாராய ஆலையுடைய அதிபர்களும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த டாஸ்மாக் வழியாக விற்கக்கூடிய போலி மதுபானங்கள். வாரத்துக்கு 2 பேர் இந்த டாஸ்மாக் கடையில வாங்கி குடிச்சு இறந்து போறாங்க. ஆனா அந்த வழக்கு ஃபுல்லா தற்கொலையா கொலையான்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமா ஒரு இயல்பு நிலையிலிருந்து பெரிய லெவலில் தமிழகமே வீழ்ச்சி நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. இவர் இயல்பு நிலைமை இல்லையா. இறுதியாக என் குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நன்றி. ஏன்னா அந்த பசங்க எனக்கு தெரிஞ்சு கடந்த 4 மாதத்துக்கு மேலாக இந்த செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட பிற டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய ஊழல்கள் இதில் தீவிரமாக ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் 15 நாளைக்குள்ளாக நாங்கள் வெளியிட்ட இந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடியோ இருக்குது, அதில் வெளியிட்ட ஆதாரங்கள் மிக முக்கியமாக, அவர் இந்த கரூரில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வீடு, அந்த வீடு வாங்கக்கூடிய நிலம், அந்த நிலம் யார்ட்டு வந்துச்சு, அதற்கு பின்னாடி சிட்டி யூனியன் பேங்க், அது சம்மந்தப்பட்ட நபர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்க, இந்த பணம் எப்படி கைமாறுது, எதற்காக கைமாறுது, அது கைமாறுறது மூலமாக என்ன ஆதாயம் பிற நபர்களுக்கு கிடைக்குது, அதில் என்ன ஆதாயம் இந்த செந்தில் பாலாஜி அவருடைய குடும்பத்துக்கு கிடைக்குது, இது எல்லாம் வெளியிட்டு இருந்தோம். இந்த எல்லா தகவலையும் திரட்டி இந்த தகவல் எல்லாமே ஆதாரத்துடன் எந்த ஒரு செய்தியும் வெளியிட்டது கிடையாது, நாங்கள் மட்டுமே வெளியிட்டது. அந்த எல்லா ஆதாரங்களும் எங்களுக்கே கிடைக்கும் போது, அது குறைஞ்சபட்ச ஆதாரங்கள் எங்களுக்கே கிடைக்கும் போது, நீங்கள் யோசிங்க ஈடிக்கு எவ்வளோ கிடைக்கும். அந்த வகையில் இந்த விஷயத்தில் பெரிய அளவில் உழைப்பு கொடுத்த என்னுடைய குழுவினர் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அத்துடன் உங்கள் எல்லா பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.